ஆனா நேஷனல் கேஸுக்கு வந்த சோதனையை பார்த்தீங்களா? ஒரு விஷயமும் எல்லாம் மீறி போலாம் தான், ஆனா இந்த அளவுக்கு போவீங்க? வாட் இஸ் திஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். சார் பேக் வித் another வீடியோ. ஸோ எல்லாரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். நான் ரொம்ப 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 நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கவர்ச்சி நாயகன் பல பல காஸ்ட்யூம் போட்டு இன்றைக்கி வரைக்கும் ட்ரெண்டிங் டேப்பில் இருக்க ஒரு ஃபேமஸான ஒரு பர்சனை பற்றின வீடியோ தான் இது. லாஸ்ட் வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டூ வேணுமா சொல்லி கேட்டிருந்தேன். நிறைய பேர்லாம் கேட்கல, கொஞ்சம் பேர் பார்ட் டூ வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த பர்சனல் அந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். நிறைய தரமான ரீல்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக பண்ணால் என்ஜாய் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறாரோ. ஐயோப்பா, யார் சாமி நீ? யாரு நீ? யார் சாமி? சார் ஒரு மாஸ்கே எங்கெங்கெல்லாம் போடணும்னு சொல்லிட்டு சொல்லிருக்கிறாரு. அது எங்க சிஎம்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்க்குக்காக ஒரு தனி வீடியோவே போட்டிருக்காரு. இந்த மாதிரி மக்கள் வந்து இப்படிதான் போடணும், இங்க எடுத்து மாஸ்க் போட்டிருக்க. யாரே நீ? என்னையா சொல்ல வர? இந்த நாட்டுக்கு என்ன சொல்ல வரனே புரிய மாட்டேங்குது எனக்கு சத்தியமா. எல்லாம் தாண்டி கீழே வந்து பாத்தீங்கன்னா மூணு ஸ்பெக்ஸஸ் வரி வச்சிருக்கிறாரு. அந்த இடத்துல நீ எதுக்கு சொல்லணும்? எதனா உன் அந்த இடத்துல ஆடினே இருக்குமா உனக்கு? வீடியோ ஃபுல்லா எல்லா வீடியோல எதனா உன் ஆட விட்டுனே இருக்கியா? இங்க என்ன பிரச்சனை? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. எல்லாம் தாண்டி இந்த பாட்டுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கறா இருப்பாங்க. லாஸ்ட் வீடியோவில் வந்து பாத்ரூம் வாலி, இந்த வீட்டில் பாத்ரூம் தொடப்புமா? பாத்ரூம் போய் இது பேர் நாங்கள் ஏதோ பேர் சொல்லுவாங்க, தென்ன தொடப்புமா? அது வச்சிருக்காரு. எத்தனை தொடப்பம் வச்சிருக்காருங்க இவர்? நிறைய தொடப்பம் வச்சிருக்காரு நினைக்கிறேன். அந்த தொடப்பத்துக்குலாம் ஒரு இது போட்டிருக்காரு பாருங்க, ஒரு பேண்டு கட்டிட்டு இந்த இடத்துல ஒரு செம்பருத்தி பூ, அது செம்பருத்தி மேலே வந்து செம்பருத்தியோட இலையெல்லாம் போட்டு ஒரு கீடெல்லாம் செஞ்சு மனுஷன் வந்துட்டு இஸ் ராக்கிங் சொல்லாங்க. வேற மாதிரி பண்ணுறப்பில் அதுக்கு இங்கே கொடுக்குற ஒரு ஷேக் இருக்குது பார்த்தீங்களா, சக்கு சக்கு டிங்கு சக்கு டிங். அந்த ஷேக் நீங்கள் பார்த்துருவாங்க. நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ. ஆனா தயவு செஞ்சியா, என்ன வேணா பண்ணு, என்ன வேணா பண்ணு, வெக்க முட்டப்படாதயா. முடியலையானால சத்தியமா முடியல. நீ சொன்ன நாயடா கேட்கணும். இவனால பார்த்தீங்கன்னா அவரோட காஸ்டியூம் கொடுமைகள்லாம் பார்த்தோம். இவரை பார்த்தீங்கன்னா ஆக்டிங் கூட ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த ஆக்டிங்லாம் வந்து ரொம்ப அழகாவே இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அந்த ஹீரோயின்ஸ்லாம் நினைக்கும் போது தான் நீங்களே பார்த்துட்டு வாங்க. ஐயோ கடவுளே, இதுரடா ஜோதிகாக்கு வந்த சோதனை. ஏண்டா என்னை குடும்பப்படுத்துறீங்க? என்ன வேணா கொண்டுருங்க. இதைய எக்ஸ்பிரஷன், அது எவ்வளவு பெரிய ஒரு எக்ஸ்பிரஷன் கிங்கா இருப்பா பாருங்களேன். பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், மார்வலஸ். கண்ணுல போட்டிருக்க அந்த மை வச்சிருக்க பொட்டு, அதுக்கு மேல நெத்தி சுட்டி, காதுல இருக்க தோடு, அது கீழே போட்டிருக்க ட்ரெஸ், இதெல்லாம் வந்து சேர்த்து அவரை பார்க்கும் போது கீழே கம்பு வந்து யாருன்னா வந்து இது நல்லா இல்லை, வேறு தான் ட்ரை பண்ணணும்னு சொன்னாங்களான்னு தெரில. இதே பாட்டுக்கு அதேமாரி வேற ஒரு காஸ்டியூம் போட்டு அதுக்கும் வந்து எக்ஸ்ட்ராடினரியா எஸ் பெர்ஃபார்ம்ட் அ வெரி குட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு ஆர்டிஸ்டா ஆய் உலகத்துறே. உன்னை பற்றி என்ன சொல்கிறதே தெரியல எனக்கு. ஏன்னா போய் பாட்டுறாடு இவங்கள பாட் பாட கேட்குறாங்க, நான் என்ன பண்ணுவேன்? முடியல வேலை, தலைவலிக்குதுடா எனக்கு, தலைவலிக்குது. அந்த ஒரு லுக் விட்டான் பாத்தீங்களா, அங்க இருக்கா ஒரு 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 டிங் டிங்கிக்கும் ஒரு டங்கு டங்குன்னு திரும்பிச்சு பாத்தீங்களா. நீ ரொம்ப பண்ணமா, எக்ஸ்ட்ரா நிறைய பண்ண, கிளி 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 கிழிச்சிட்டா டார்லி. அந்த ஒரு லிப்ஸ்டிக், அந்த ஒரு மை, அந்த கண்ணு மேல இருக்கு அந்த பொட்டு, இதெல்லாம் வந்துட்டு அப்படியே ஜோதிகா பார்த்த மாதிரி இருக்குனா பாத்துக்கோங்களேன். Yeah.
அதாவது வீட்டில் இருக்க டஸ்ட்பின் எடுத்து டஸ்ட்பின் ஐயோ டஸ்ட்பின் வாய் வளருது, வீட்டில் இருக்க டஸ்ட்பின் எடுத்து ஒரு ட்ரெஸ்ஸாக மாற்றிருக்கார், கீழே ஒரு டஸ்ட்பின் ரெண்டு டஸ்ட்பின், மேலே ஒரு டஸ்ட்பின், எல்லாம் ஓகேங்க. அந்த பாட்டுக்கு தான் ஸ்டெப் போட்டார் பார்த்தீங்களா. திரும்பவும் பார்க்கணும் போல இருக்குன்னு. அம்மா ஆபரேட்டர், எஸ் இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுப்பா. பல புராணத்துலலாம் வந்து புராணம் நம்ம பல புராணத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குளிச்சுட்டு இருக்கும் போது இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் திருடின்னு போயிடுவாங்க, அப்போ வந்து யாருமே வந்து வர முடியாமையே புராணத்துக்கு போகிறோம். நம்ம படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் திருடிட்டு போயிடுவாங்க, எப்படி வந்து ஊருக்குள்ளே பார்த்துன்னு தெரியாமல் அதில் வந்து பல பல பல்லான பல்லான காமெடிஸ்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இவர் வந்து அந்த ஒரு விஷயத்துக்கும் சொல்யூஷன் கொடுத்துருக்காரு. அந்த சொல்யூஷன் பார்த்து நானே வியந்துட்டேனு பார்த்துக்கோங்களேன், அதை நீங்கள் வந்து பார்த்துட்டு வாங்க. இவரை பார்த்து தயவு செஞ்சு யாரும் ட்ரை பண்ணுறாதீங்க, அதுவும் வந்து ட்ரை பண்ணிட்டு மாடுக்கிட்டே ஆடுக்கிட்டே போய் நின்றாதீங்க. அம்மா இறக்கமே இல்லாமல் மேய் மேய்னு மேஞ்சிட்டு போயிருச்சு. இதுக்கு மேலே நல்லா பார்க்க முடியல, இதான் நான் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து இதை வர்ணிக்க ஆரம்பிக்கலாம். அது என்ன என் மூக்கில் அப்படி சொல்லி வச்சுருக்கேன். கடலையை வச்சு மூணு லேயர் வளையல், கடலையை வச்சு மூணு லேயர் நெக்லஸ்ஸு, அதுக்கு மேலே ஒரு சோக்கரு, அதுக்கு சைடில் போடுற ஜிமிக்கு பார்த்தீங்களா, இந்த மாட்டுக்கெல்லாம் சைடில் செல்லு செல்லு செல்லுன்னு பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து கொத்தாவன் தொங்க விட்டுருக்காப்புல அந்த நெத்தி சுட்டி அதுக்கு மேலே வச்சுருக்குது, அது கீழே இங்கே தொங்கி மூக்கில் சொருணா இருப்பவங்க சொருவு. நீ ஷேக் பண்றியா இல்ல நீ ரெடி பண்ண அப்படி இருக்கான்னு தெரியல, அந்த ஷேப் போட்ட அப்புறம் ஆறாரு பாத்தீங்களா, அதுக்கு அந்த சிகரெட் மட்டும் தனியா ஆடுதுங்க. பல விஷயம் அவர் சொல்ல பாக்குறாரு, அவரு அந்த கீழே வச்சிருக்காரு பாத்தீங்களா, அந்த மாஸ்க் எங்க எடுத்து போய் வச்சிருக்காரு, அதுலயே மிகப்பெரிய விஷயத்த கன்வே பண்ணிட்டாரு அவரு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுரா, அதனால வேற என்ன மாஸ்க் போடுங்கடான்ற மாதிரி இவ்வளோ ஓப்பனாக பேசுகிற பாலகினிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கன்வே பண்ணியிருக்காரு. அது ஏன் இங்கெல்லாம் வச்சுருக்காருன்னு தெரில, அது அது அதுக்கான மீனிங் தெரில, பட்டு கீழே வச்சுருக்கான மீனிங்கு இஸ் டூயிங் எ வெரி கிரேட் ஜாபுங்க. அவ்வளோ பெரிய கவர்மெண்ட் பண்ண வேண்டிய வேலையை அசால்ட்டாக சின்னதாக ஒரு 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 எங்கேயோ இருக்க ஒரு மனுஷன் பண்ணுறாருன்னா எங்கேயோ போயிட்டாரு. லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற விஷயத்துக்காக ஒரு நிறைய விஷயம் பண்ணுறாருன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா வந்து சில ரீல்ஸ் வந்து அதை எடுத்து வச்சிருக்கேன், ஸோ அதை நம்ம பார்ப்போம். அதில் என்ன வந்து யூஸ் பண்ணியிருக்காரு, எந்த மாதிரி ட்ரெஸ் கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பிரைடல் காஸ்டியூம்ங்க. பிரைடல் காஸ்டியூம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏங்கி தவிக்கிறவங்களாம் உண்டுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணியிருக்காரு. அந்த மனுஷன் எவ்வளோ எந்த அளவுக்கு வந்து யோசிக்கிறார் பாருங்களேன், மக்கள் அந்த மக்களை பற்றி யோசிக்கிற ஒருத்தன் தான் வந்து தலைவனாக இந்த நாட்டுக்கு ஆக முடியும். சிரிப்பதில் அடிக்கிட்டு தான் பேச நாயே. பாட்டம்னா இருக்கிறதுலேயே டாப் பண்ணாச்சுங்க. அந்த ஒரு லேயர் லேயராக வச்சு அந்த மனுஷன் வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு. நல்லா இருப்பா போடா, ஒன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. எப்படா கல்யாணம் தூட்டு ஓடலாம், எப்படா எக்ஸ் வருவான்னு வெயிட் பண்ணுற மாதிரியே இருக்குன்னா பார்த்துக்குவோம். இந்த ஒரு விஷயம் அந்த மாப்பிள்ள வந்து பார்த்துட்டோன்னே அவருக்கும் கண்ணடிச்சு அவரை கரெக்ட் பண்ணிட்டு அப்படியே டைரெக்டாக போய் நழுவுறாரு. இதெல்லாம் திறமையை வந்துட்டு எத்தனை பேருக்கு வரும், இந்த ஒரு வீடியோலேயே அவர் எத்தனை விஷயம் வந்து மக்களுக்கு சொல்லி கொடுக்குறாருன்னு பார்த்துக்கோங்களேன். ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லித்தராரு, ஒரு காஸ்டியூம் வந்து காஸ்ட்லி ஆன்சர் இந்த மாதிரி போட்டுக்கோன்னு சொல்லித்தராரு, எப்படி வந்து ஒரு எக்ஸ் வந்தால் அவர் எப்படி அப்படியே பார்க்குறதுன்னு சொல்லித்தராரு, அப்படி எக்ஸ் பார்க்குறத மாப்பிள்ள பார்த்துனாருன்னா அவருடைய மயக்கத்துன்னு சொல்லித்தராரு. ஸோ இந்த மாதிரி பல வித்தைகளை வந்து ஒரே வீடியோவில் சொல்லக்கூடிய ஒரு மனுஷனாக வந்துட்டு எங்கள் தானிய தலைவன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு திறமை வாய்ந்த ஒரு அற்புதமான ஆளுங்க அவரு. நான் எதுவும் சிரிக்கிறேன், நீங்க வந்து யோசிக்கலாம்.
அப்படியே கொஞ்சம் லைட்டாக ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாமா? பின்னாடி அந்த முடியை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். இந்த கறிக்கடையிலலாம் ஒரு பிளாக் கலர் கவர் அந்த ஒரு கவரை 10-15 வாங்கி முடி போட்டு ஒரு ஜவுரி முடியாக மாற்றிருக்காருங்க. லாஸ்ட் வீடியோவில் நூடுல்ஸ் வச்சு எப்படி விக் பண்ணலான்னு ஆம்பளைங்களுக்கு சொல்லித்தந்தாரு. இந்த வீடியோவில் கவர் வச்சு எப்படி விக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம நாட்டு பெண்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் ஒரு வீடியோவில் ஒருத்தர் டார்கெட் பண்ணி கரெக்டாக சொல்லி கொடுக்குறாருங்க. சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்காருங்க. இந்த ட்ரெஸ் நல்லா நிஜமாக நல்லா இருக்கு. அதாவது ஒரிஜினல் வருஷனோட இந்த வருஷம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். கொஞ்சம் அப்படி அங்கங்க ஒரு கிளிட்டரிங் எதனா வச்சிருந்தாருன்னா அது வந்து நிஜமாலே ஒரு ட்ரெஸ்ஸாவே மாறி இருக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அவ்வளோ அழகா இருக்கு இந்த ட்ரெஸ். இந்த ட்ரெஸ்ஸுக்கான பேர் என்னன்னு தெரியல. நான் நிறைய கல்யாணத்துல வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வர பொண்ணுங்களை பாத்துருக்கேன். சமையல் நிஜமால பாத்தீங்களா? இங்க அந்த ஒரு அப்படி எடுத்து அந்த முடியை அப்படி முன்னாடி விட்டுட்டு கையில் வச்சுட்டு இப்படி ஆடுறாருங்க. என்னங்க அந்த மனுஷன், ஐயோ எத்தனை டேலண்ட் என்ன வச்சிருக்காரு தெரிலங்க. அவர்கிட்ட வியப்பா இருக்குங்க அவர் பார்க்கும்போது. காதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வலையில உள்ளுக்குள்ள மாட்டி அதை ஒரு தோட மாட்டியிருக்காப்புல. கழுத்தில் நெக்லஸ் ஏதோ போட்டிருக்காரு. ஆனால் என்னன்னு தெரியல, நெக்லஸா இல்லை வந்து இங்கே வந்து ஓப்பனிங் வச்சிருக்காரான்னு தெரியல. ஆனால் இந்த ட்ரெஸ் நிஜமான ரொம்ப நல்லா இருக்கு. ஒரிஜினல் ட்ரெஸ்ஸோட இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அழகாக அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரு டிசைனு, கீழே ஒரு பாவாடை, மேலே ஒரு ஹாஃப் என்ன கிராப் டாப் மாதிரியான ஒரு டாப்பு, எல்லாத்தோட ஹைலைட் அந்த கொண்டை தான். இங்கேருந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் போது பாருங்க அங்கே. சூப்பர். ஸோ இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். ஸோ பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மனுஷன் வந்து நம்மளுக்குன்னு கண்டென்ட் கொடுக்குறதுக்குனே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ரீல்ஸ் போட்டு வச்சிருக்காப்புல. இந்த மாதிரி நம்மளுக்கு கண்டென்ட் கொடுக்க எல்லா தெய்வத்துக்கும் மிகப்பெரிய ஒரு ஆர்த்தி எடுத்து இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ பார்த்து வேணா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. போகிறதுக்கு முன்னாடி வீடியில் வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து இவருக்கு வந்து பயங்கர கண்ணு வச்சிட்டோம். ஆனால் எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு லாஸ்ட்டாக ஒரு ரீல் பார்த்து அதை முடிச்சிருவோம். இவருக்கு எல்லாம் கண்ணும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அவரே வந்து வந்து ஒரு திஷ்டி பொம்மையாக வந்து உருமாறி வந்திருக்காப்புல. இந்த ஒரு விஷயம் வந்துட்டு தூக்குறாரு பார்த்தீங்களா, சின்ன குழந்தைங்களாம் அம்மா காய் வரும்போது அம்மான்னு உதவிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு. ஏன் முடிக்க போது கூட ஏன் கலாய் வைக்கிற? ஏய்!